தக்காளி விலை வந்து நாளுக்கு நாள் மாறல, ஏறிட்டே தான் இருக்கு. ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய தக்காளிக்கு மக்கள் லைன் ரொம்ப நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கிலோ போது வெறும் 30 ரூபாய் தான் கிடைக்கிறது, இதுவே கிடைக்கல. அந்த ரேஷன் கடையிலே ஒரு தள்ளுபடி ஏற்படும் சூழலா இருக்கு. தமிழ்நாடு அரசு தான் நீங்க பாக்குறீங்க. கேரளாலாம் பாத்தீங்கன்னா எல்லா கடையிலுமே வந்து கிலோ 100 ரூபாய்க்கு தான் வைக்கணும். அதை மீறி வித்தா வந்து உரிமை ரத்து படம் பண்ணி சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதனால வந்து எல்லா கடையிலுமே தனியார் கடையில வந்து 100 ரூபாய்க்கு வைக்கிறாங்க, ஒரு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே விற்கிறது கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் கடைகள்ல எவ்வளவுன்னா வித்துக்கிறாங்க, ரேஷன்ல மட்டும் 60 ரூபாய் கொடுக்குறாங்க. அதான் அந்த விலை நிர்ணயத்தை கொண்டு வரணும். ஒரே ஒரே சமமா நாட்டு மக்களுக்கு எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி விலைக்கு கிடைக்கிற மாதிரினா உணவுப் பொருள் அத்தியாவசியம்ங்கிறதுனால அது இல்லை. நம்ம வேளாண்மை கைவிட்ட இந்த தக்காளி நம்மகிட்ட இல்லை, ரேஷன் கடையில் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க நீங்க. அதுவே அது எல்லாருக்கும் இல்லை, அது கேட்குறாங்கல்ல. நம்ம எல்லா கடை ரேஷன் கடையிலையும் எல்லா இடங்களையும் கிடைக்குமானா 50 கடை 60 கடையில் நாங்கள் போடுறோம்ன்றீங்க. எங்கிருந்து நாங்கள் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் எங்கே கடை இருக்குன்னு தேடி போய். நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது, இன்னைக்கே இந்த நிலை 2023 ஒரு 25-26 தான் தாங்க முடியும். 2000 ரூபாய்க்கு வந்துருச்சு கிலோன்னா சாப்பிடுவீங்களா சாவீங்களான்னு ஒன்று இல்லை. அது நீங்கள் வாங்க, என் பக்கம் வாங்க, வேளாண்மைக்கு வாங்க, திரும்புங்க. உணவு தேவை, உயிர் தேவை, அதுக்கு வாங்க. செல்போன் கொடுக்க திட்டம் இருக்கு, கார் கொடுக்க திட்டம் இருக்கு, ஃப்ரிட்ஜ் கொடுக்க திட்டம் இருக்கு, ஏசி கொடுக்க திட்டம் இருக்கு. 130 கோடி மக்களுக்கும் எல்லாம் கொடுக்க நாடு திட்டம் போட்டுட்டே இருக்கும். நீரும் ஜோரம் கொடுக்கதா திட்டம் செட்டியா ராஜான்னா உலகத்துல கார் இல்லைன்னு எந்த நாட்டுல புரட்சி வந்துருக்கு? ஆனா நீரும் சோறு இல்லைன்னா எந்த நாட்டுல புரட்சி வராம இருந்துருக்கு? எத்தியோப்பியா எடுத்துக்கோங்க, சோமாலியா எடுத்துக்கோங்க, நைஜீரியாவை எடுத்துக்கிறீங்க, அண்மையில இலங்கை எடுத்துக்கிறீங்க, எல்லா நாடுகளையும் வெடிக்கும். அப்படி ஒரு நாள் இந்த நாடு வெடிச்சதுன்னா கஷ்டம். அங்கெல்லாம் மக்கள் தொகை குறைவு. வெனிசுலாம் என்ன பாடுபட்டாங்கன்னு தெரியல, ஒரு விலங்குகள் கிடையாது, எல்லாம் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு ஒரு காட்சி சுரன், தெருவெங்கும் பணம் கொட்டி கிடக்கு, குனிஞ்சு எடுக்கல. ஆனால் அது மேலே மிதித்து ஓடினாங்க மக்கள். எங்கே ஓடினாங்கன்னா எங்கே உணவு பண்ட இருக்குதோ அந்த கடையை உடச்சி ரொட்டி துண்டுகளுக்காக அல்லாடிட்டு இருந்தாங்க. அந்த நிலை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு, எனக்கு பின்னாடி வர என் தலைமுறைக்கு இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் பிரச்சனை. அதுக்கு நம்ம நாடு அதை சிந்திக்காது. ஏன்னா அது அதுக்கு அங்கட அந்த இடத்தை நோக்கி நகர்வு தான் வளர்ச்சி. பயிர் காக்கணும், உயிர் காக்கணும், அறிவை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது. அது அதை விட்டுட்டு மருத்துவம் கல்வியை தாரை வார்த்தை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு அப்படியே வேளாண்மை செய்யறதுனால முதலாளியர் தான் செய்ய விடும், நம்மளை செய்ய விடாது. இப்போ விதை இல்லை, சின்சாண்டோ மேன்சாண்டோ நிறுவனத்துக்கு போயிடுச்சு. மரபணு மாற்றப்பட்டது, ஏற்கனவே பிளாஸ்டிக் அரிசி, இதில் செறிவூட்டப்பட்ட ஒரு அரிசி. அது என்னது செறிவூட்டுறது? செறிவூட்டப்பட்ட அரிசி சாப்பிட்டா இரும்பு சத்து வரும்ன்ற, இரும்பு சத்து எனக்கு குறைவா இருக்கணும் அவங்க யார் சொல்லணும்? நான் கேட்டேன், இரும்பு சத்து குறையாது. ரெண்டு பேரச்சம்பளம், ரெண்டு பாதாம் பருப்பு சாப்பிட்டா எல்லா சத்து வந்துடும். ஈரல ஆட்டு ஈரல் சாப்பிட்டா வந்துடும் போகுது. சோறுட்டி சாப்பிட்டா அதிகப்படியான எல்லாம் எங்க கீரை வகைகளை சாப்பிட்டா எல்லா இரும்பு சத்தும் வந்துடும் போகுது. அதை விட்டு செறிவூட்டப்பட்ட அரிசியை கலப்பாங்க. இப்ப அண்மையில ஒரு காணொலி பார்த்தேன், ஒரு தம்பி ஆந்திராவில லாரி விட்டு போனவன் அண்ணே சாப்பிடணும் உருட்டி போடுற குதிக்குது சோறு பிளாஸ்டிக் அரிசி. நல்ல அரிசி சோறு சாப்பிடும் போதே செரிக்க மாட்டேங்குது, ஜெலிசியல் குடிக்க வேண்டியது, பிளாஸ்டிக் சாப்பிட்டு சாக வேண்டியதான். சமீபத்தில் நீங்கள் இஸ்லாமியல் மிஸ்டர் வந்து தவதுரா பேசினதான் மன்னிப்பு கேட்கணும் வந்து ஜவஹர்லா வந்து சரி மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு போட்டு போட்டுவிடல சொல்லுங்க, போட்டுவிடல. வருத்தப்பட வேண்டியது, வருத்தம் தெரிவிக்க வேண்டியது என் மக்கள் தான். என் போன்ற பிள்ளைகளை இங்கே நிற்கிற தன பிள்ளைகளை நடுத்தரவர்கள் நிறுத்தினது யாரு? நிறுத்தினது யாரு? தொண்டை வலிக்கு நெஞ்சு வலிக்கு கட்ட வச்சது யாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க அநீதிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட மார்க்கங்களே வந்து இஸ்லாம் கிறிஸ்தவம், ரெண்டு சமயங்கள் தான். ஒன்று மார்க்கம், ஒன்று சமயம். இஸ்லாம்ங்கிறது மார்க்கம் என்பது நல்வழி அர்த்தம். இப்போ நீங்க அநீதிக்கு எதிராக எங்க போராடி? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகத்து. நான் சொல்லலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அந்த வழியில் நின்று போராடிய ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருந்தானா, அது எங்க அண்ணன் பழனி பாபா தான். அவனே நீங்க பேசுறது இல்லையே, அவனே மதிக்கலையே, அவனே அநியாயமா சாகவிட்ட ஆளுக்கு தானே. நான் ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கிறேன் அவரை. ஏன்னா அவர் திமுகவை எதிர்த்துட்டாரு, கடுமையா எதிர்த்துட்டாரு. அதனால அவரை பேசினா இவன் கூட்டணியில் போய் இருக்க முடியாது.
மானமுள்ள ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவானான்னு கேட்டார். என்ன வலைவிடி உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவன் பேசுவாண்டா, அவன் கதை வசி நிலமா குஷ்பூட கூட கூட்டி நிற்பாண்டா, அவன் நமக்கு நமக்காக நிற்பானா அப்படின்னு பேசுனதுல இருக்கு. அதனால நீங்க அவரை பேச மாட்டீங்க. அவரை விடவா நான் பேசுகிறப்பறே, அவரே உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. நான் ஒரு பொருட்டா எத்தனைக்கு மன்னிப்பு பேச, மன்னிப்பு கேட்டா சரியாயிருப்பா. வருத்தப்பட வேண்டியது நீங்க போய் உட்கார்ந்துட்டு முதல்ல எங்க அண்ணன் ஜவஹர்லால் பேசுனது முதல், கருணாநிதி பத்தி பேசுனது, திமுக பத்தி பேசுனது முதல் கேட்கப்பட்டேன். முதுகுல ஒத்துன துரோகின்னு பேசிட்டேன். அந்த துரோகி பக்கத்துல போய் நீங்க ஒரு சீட் அது எனக்கு உரிமை இருக்கு, உறவு இருக்கு, வலி இருக்கு, ஆதங்கம் இருக்கு, ஆத்திரம் இருக்கு, அதுல நான் பேசுறேன். நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம், ஆனா இந்த ரெண்டு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் செஞ்சிருக்கவே கூடாது இந்த தவறு. திரும்ப திரும்ப கருணாநிதி இந்த அது அந்த காங்கிரஸ் 18 விழுக்காடு வாக்கு நாதி எட்டு நமக்கு தான் போடுவாங்கன்னு அவன் முடிவு ஆயிட்டான். நல்ல கேட்கணும், ஒரு நல்லது சொல்ல சொல்லுங்க, ஒரு நல்லது இந்த காங்கிரஸ் இடிச்சது பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கவர்மெண்ட் இடிக்க அனுமதிச்சுட்டே. நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரு தம்பியா கேட்குறேன், நான் ஆளுநர் மாளிகை முற்றுகிட்ட அனுமதிக்க முடியல, பனங்கள் மாளிகைகிட்டே நீ நிறுத்திடுவீங்க, நான் இலங்கை தூதரத்துக்கு முற்றுகிட விட்டா ஒரு இடத்த கொடுத்து இங்கேயே போராடுன்னு ஒரு பேரிக்கடை போட்டு தடுத்து அனுப்பிடுங்க. அப்ப நீ எப்படி நீ கர சேவைக்காரனுக்கு அனுமதி கொடுத்து மேல ஏறி பாவர் மச்சிகளை இடிக்கிற வரைக்கும் அனுமதிச்ச? ராணுவத்துக்கு இருக்குது, அந்த ஸ்டேட் போலீஸ் என்ன அங்க இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ணாங்க? அப்ப நீ நீ கூட்டுக்கதான் அனுப்பிய. அவர் அடிக்கல் நாட்டு வர ராமர் கோயிலுக்கு நீங்க வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன் பாண்டி ராகுல் காந்தி சொன்னது. ஆர்எஸ்எஸ் பிராமணர்களின் கூடாரம்னு நீ பூணூல் எடுத்து நான் கவுல் பிராமணன் காட்டிருக்கேன். என்ன இருக்கு அவன் சவுண்ட் இந்துத்துவா வேறால் இந்துஸ் அப்படின்னு காட்டுவான். இதுல என்ன மாறுதல் ரெண்டு கட்சிக்கு? கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்ன கட்சி காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு கூட நின்ன துரோகத்தை செஞ்சது திமுக. அதை நாங்க மறந்துட்டு கடந்து போயிருவோமா என்ன? கடைசியா என் தம்பியை பிடிச்சி வச்சிருக்கான் பாலச்சந்திரன். இந்த வயசு பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட கூடாதுன்னு சொன்ன ஆள் யாரு? மறந்துட்டு போயிருவேனா என்ன? அவன் கோட்டு போட்டா நான் சைத்துக்கிட்டே ஏத்துட்டு இருக்கணுமா என்ன? இப்ப மானம் கட்ட கூட்டம் தானே நாங்க, அதனாலதானே நீ திரும்ப திரும்ப நின்று பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு வென்று வென்று போற? அதே திமுக தானே. சரி, கச்சத்தீவிலே வேற இவங்க நிலைப்பாடு என்ன? கட்சத்துக்கு மீட்புல என்எல்சியை பேசுனீங்க, நீங்க என்எல்சியை பேசுறீங்க. என்எல்சியை இப்ப இப்ப எதுக்கு இந்த அவசர அவசரமா தோண்டணும்? இந்த திமுக எத்தனை ஆயிரம் போலீஸை குவிச்சு நீங்க தோண்டி விடுவீங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பேசுறீங்க? அந்த போக்கு சரியில்லை. அதனால நம்ம ஆதங்கத்துல வெளிப்படுத்துறோம், அதனால கோச்சுக்கிட்டு இருந்து நீங்க எனக்கு ஓட்டு போடல. எப்ப போட்டீங்க நீ போட போறீங்க? எப்ப போட்டீங்க? சொந்த பிள்ளைய பட்டினி விட்டு ஊரான கூட்டி விடுற கூட்டம் தானே நீங்க? என்னை விட அக்கறையான சிஏயை கொண்டு வந்தது, என்ஐஏ என்எல்சியை கொண்டு வந்தது. கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் கையெழுத்து போட்டு கூட நின்னது யாரு? திமுக. நீங்க பெத்து பேர் வச்சீங்க, அவர் வளர்க்கிறாரு நல்லா ஊட்டி ஊட்டி மோடி. அடிப்படை யாரு? விதை போட்டவன் யாரு? செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு நீங்க டக்குன்னு கூப்பிட்டு அப்படியே சிபிஐ இனிமே வந்து தன்னிச்சை இங்க நடவடிக்கை எடுக்க முடியாது, ஸ்டேட் ஒன் பெர்மிஷன் வேணும்னு சொல்றீங்க. அப்படி என்ஐஏக்கு ஒண்ணு போட வேண்டியதானே? அப்ப உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தா பண்றீங்க. நள்ளிரவுல வந்து நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களை அப்புறம் தூக்கிட்டு போறானே என்ஐஏ, அதுக்கு ஏன் கேள்வி வைக்கல? அந்த என்ஐஏ கொண்டு வந்து அவன் மேல வராத கோபம் எம்எல்ஏ எதுக்கு வருது? எதுக்கு வருது? அவர் அண்ணன் பெரியவர், அவரு என் வழி அவருக்கு இருக்கா? இருக்கா? அப்புறம் அதனால அதை அதை பேசிட்டு வேண்டியதில்லை. சிஐக்கு என்ஐக்கெல்லாம் என்னோட வந்து போராடினாரா? இல்லை சொல்லு கேள்வி. முத்தலாக்கு தடை சட்டத்துக்கு வந்து போராடினாரா? வீதியில் நின்னாரா? தேச துரோக வழக்கு வாங்கிட்டு இருக்கிறேன் நான். அதெல்லாம் இல்லை, ஒரு பெரியவர் அவர் நினைக்கிறாரு ஏதோ மரத்து பேசிட்டாரு. ஒரு முழு பேச்சையும் கேட்டாரான்னு தெரியாதுல்ல? முழு பேச்சில் என்ன பேசியிருக்கேன் ஒரு மணி நேரம்ங்கிறது கேட்கணும் இல்லை? ஒரு சுண்டு காணொலியை பார்த்துட்டு முடிவு எடுக்கிறார். அது அண்ணன் அவர் என்னை திட்டுறதுக்கோ கோவச்சுக்கிறதுக்கோ உரிமை இருக்கு. சினிமாக்கள் மாமனூர் படம் வந்தது, படத்தை ஜாதி இல்லைங்கிற ஒரு கருத்து நிலையில இந்த படத்தை நடிச்சவரை ஏன் ஜாதி அப்படின்ற கொண்டாடுறது சமூக இடத்துல அதுக்கு ஜாதிக்கான பாட்டை போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மணல்ல இன்னார் ஜாதின்னு சொல்லும் போய் இன்னார் ஏன் ஜாதின்னு சொல்லி ஒரு டைம் பண்ண நிலைக்கு மாறி இருக்கு. அது எப்படி போடுறீங்க?
ஒரே கருத்து தான் இருக்கு. அதையும் எங்க ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நல்லவனை சாதி பயன்படுத்திக்கணும், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கிறான். இதை விட ஒன்னு தத்துவம் உங்களுக்கு இருக்க முடியாது. இப்ப நீங்க வெந்துட்டதுனால எங்க ஆளு நீங்க இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே தமிழான்னு பாடின எங்க புரட்சி பாவலனே முதலியார் சங்கத்துல தலைவர். உங்கள் கடவுள் வரி சமய வரி கண்ணல்லிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆர்வத்தனம் தாய் தாய் பாடுன ஒரு புரட்சி பாவலனே முதலியார் சங்கத்துல படமா பண்ணுவேன். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணனே பிள்ளைமார் சங்கத்துல இருக்காரு, அதனால அதை போய் பேசிட்டு முடியல. அது வந்து நல்லவன் பெருமைக்குரியவன் வரும்போது எங்காலும் ஆயிருக்கு, கெட்டவனா பெத்த அப்பனையும் பெத்த அப்பனா இருந்தாலும் விட்டு போறதுக்கு எங்க ஆள் இருக்கு. அது வந்து பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.